வணக்கம். நெருப்பு தமிழ் டிக்டாக் அப்படின்னா என்னன்னு கேட்டிங்கன்னா, ஒரு திறந்த வழி விபச்சாரம். திறந்த வழி விபச்சாரம்னா என்னங்க அப்படின்னா, திறந்த வழி விபச்சாரம் அப்படின்னா, இந்த டிக்டாக்ல யாராவது வந்தாங்கன்னு வைங்களேன், எவனாவது பொண்டாட்டி வந்துச்சுன்னா அதை இன்னொருத்த எவனாவது விட்டு தள்ளிட்டு போயிடலாம். அதுக்கு பேர் தான் திறந்த வழி விபச்சாரம். இப்போ இதில் திருமணம் ஆகாத பெண்கள் வந்து பதிவு செய்யும்போது அதுங்களுக்கெல்லாம் உடனடியாக எங்கிட்டாவது மாப்பிள்ளை கிடச்சிடும், எங்கிட்டாவது ஒரு கள்ளப்புருஷன் சிக்கிடுவான், அதை வச்சு கொண்டுக்கிட்டு ஓடி போயிடலாம். இப்படி இருப்பது தான் இந்த டிக்டாக். என்னமோ இந்த டிக்டாக்னால என்னமோ இந்தியாவில் மிகப்பெரிய மாற்றங்கள் வந்ததாகவும், இதனால பெரிய என்னமோ சரித்திரம் படைத்து விட்டதாகவும், இதில் வேற ஒரு அம்மாவை கூட்டிகிட்டு உட்கார வச்சு நீங்கள் டிக்டாக் பிரபலம்னு சொல்லி விவாதம் வேற. ஏங்க, திறந்த வழி விபச்சாரத்திற்கு எதுக்கே வந்து உங்களுக்கு வந்து விவாதம்? இப்போ ஊருக்கே நாட்டுக்கே நாட்டாமையாக இருந்தார். நியாயமுடா, நீதிடா, நேர்மடா அப்படின்னாரு ஐயா விஜயகுமார். கடைசியில் அவர் பொண்ணே மூணாவது கல்யாணம் பண்ணியிருக்கிறாங்க. அப்போ நாட்டுக்கே நாட்டாமையாக இருந்த விஜயகுமாரோடைய நிலைமையே அதுதான். அப்போ திரைப்படங்கள் அப்படின்னு வரும்போது அது என்னவாகுது அப்படின்னா, நம்ம அதாவது நிழலும் நிஜமும் இல்லை அப்படின்னு தான் வருது. நடைமுறை வாழ்க்கையில் ஏதாவது ஒரு பொண்ணு இருக்குது அப்படின்னா நாங்கள் எப்படி பார்க்குறோம் பொண்ணை? பொண்ணை போய் பார்க்கும்போது பொண்ணு தலைகுனியாமல் இருக்கணும், நல்ல பொண்ணாக இருக்கணும், எல்லாரையும் பாதுகாக்கணும், குடும்பத்தை நேசிக்கணும் அப்படின்னு பொண்ணு பார்க்குறோம். அதே மாதிரி ஒரு மாப்பிள்ளை பார்க்கும்போது மாப்பிள்ளைக்கு எந்த கெட்ட பழக்கமும் இருக்கக்கூடாது, மாப்பிள்ளை வந்து நல்ல மனிதராக இருக்கணும், குடிக்காமல் இருக்கணும் அப்படின்னு பார்க்குறோம். ஆனால் இந்த டிக்டாக்கில் பொம்பளை பிள்ளைங்க போகிற இப்படி 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 என்ன 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 அநியாயங்கள் அட்டுழியங்கள்லாம் நடக்குதோ அதையெல்லாம் இங்கே தான் நடக்குது. இப்போ இது வந்து இதுக்கு வந்து இந்தியாவில் வந்து இது தடை பண்ணதுனால, என்னமோ இந்த டிக்டாக் அப்படின்னு தடை பண்ணதுனால இது என்னமோ போயிடுமா. இப்போ இந்த டிக்டாக் அப்படிங்கிறதுல வந்து எடுத்து நம்ம எடுத்துக்கிட்டோன்னா, இது நம்மளுடைய இதில் இல்லை. 2014 வந்து என்னமோ ஒன்று ஜெர்மனியில் ஓப்பன் பண்ணாங்க. ஏதோ டப்ஸ் மாஸ்கா டிப்ஸ்க் மாஸ்கா ஏதோ ஒன்று திறந்தாங்க. அது திறந்த உடனே அதில் இருந்து ஒரு பிரிஞ்சு அதுக்கப்புறம் சைனாவில் வந்து உருவாக்குனாங்க ஒரு ஆப், ஒரு செயலி உருவாக்குனாங்க. அது சைனாவிலே அவனும் பயன்படுத்தினேன். இங்கே இந்தியாவில் என்ன செய்கிறான்? இந்தியாவில் இருக்கிற பூரா பொழப்பே அதுதான். ஏன் அப்படின்னா, உலகத்தில் எல்லாருக்கும் தெரியும் இந்தியாவில் இருக்கிறவன் தான் அதிகமாக வேலை விட்டு போக மாட்டான், இலவசமாக நம்புவான், உழைக்க மாட்டாங்கிறது உலகத்துக்கு தெரியும். அதனால தான் எந்த ஒரு செயல் எந்த ஒரு ஆப் வந்து உலகத்தில் கண்டுபிடிச்சாலும் அதை கொண்டாந்து இந்தியாவில் கொண்டாந்து விடுவாங்க. அதுதான் கார்ப்பரேட்டு. கொண்டாந்து இந்தியாவில் விடும்போது இவன் என்ன செய்வான்? அதிலே அடிமையாயிடுவான். இப்போ இதில் பார்க்கும்போது ஒரு பொம்பளைக்கு எத்தனை பிடிச்ச வேணாலும் வச்சுக்கலாம், ஒரு பொம்பளை எத்தனை கள்ள பிடிச்ச வேணாலும் வச்சுக்கலாம், ஒரு பொண்ணு எத்தனை கள்ளக்காதலை வேணாலும் வச்சுக்கலாம், ஒருத்தன் எத்தனை கள்ளக்காதலி வேணாலும் வச்சுக்கலாம், ஒருத்தன் எத்தனை கள்ள பொண்டாட்டி வேணாலும் வச்சுக்கலாம். இப்போ எவனுக்கு எவன் புருஷன், எவனுக்கு எவன் புருஷன், எவளுக்கு எவன் பொண்டாட்டி எதுவுமே தெரியல. அப்படி ஒரு கலாச்சாரமாக இருக்கக்கூடிய ஒரு கலாச்சாரமாக இதில் இருக்குது. இப்போ இதில் வந்து பார்க்கும்போது, இப்போ இதில் இந்த நிறைய சாதி சங்கங்கள்லாம் இதில் பண்ணுறாங்களாம். கேட்டால் அவங்க மன்னர் வழியும் அவங்களுடைய சாதி சங்கங்களையும் புகழையும் கொண்டு போகிறாங்களாம். எப்போ அந்த காலத்தில் மன்னர்கள்லாம் சாதி சங்கங்கள்லாம் வந்து டிக்டாக்ல தான் வந்து உங்களுக்கு புகழை கொண்டு போனாங்களா? இல்லை. இப்போ எல்லா தளங்கள்லையுமே நல்லதும் இருக்குது, கெட்டதும் இருக்குது. இதை வந்து இல்லைன்னு சொல்ல முடியாது. ஆனால் டிக்டாக் அப்படின்னா உங்களுக்கு எடுத்த உடனே குறிப்பிடக்கூடியது என்னென்னா விபச்சாரம் தான். டிக்டாக் ஒருத்தர் எதுக்கு போகிறான்? என்ன நாட்டுக்கு நல்லது செய்கிறதுக்காக போகிறான். டிக்டாக்கு போகும்போது ஏதாவது பொம்பளை பிள்ளை கிடைக்குமான்னு போகிறான், இல்லை ஏதாவது ஒரு ஆன்டி கிடைக்குமான்னு போகிறான். இப்போ இந்த ஒரு விடயங்கள் தான் இன்றைக்கு வந்து சமூக வலைதளங்களை கெட்டு குட்டிச்சவராக ஆக்குகின்றன என்பது தான் உண்மை. எம்மை பொறுத்த வரையில் இந்த தேவையில்லாத இந்த பொழுதுபோக்கு ஊடகங்கள் எல்லாம் வந்து புறக்கணிப்பது நல்லது தான். இப்போ இதை என்னை பொறுத்த வரையில் மத்திய அரசு இந்த டிக்டாக் அப்படிங்கிற முடிவை எடுத்தது வந்து எதற்காக டிக்டாக் இந்த முடிவை எடுத்தாங்கன்னு எனக்கு தெரியலை. ஆனால் 100% இது போன்ற இந்த டிக்டாக் போன்ற விபச்சாரங்கள், திறந்தவெளி விபச்சாரங்கள் வந்து ஒட்டுமொத்தமாக ஒழிக்கப்பட வேண்டும், அழிக்கப்பட வேண்டும் என்பது தான். என்னங்க ஒரு பொம்பளை, வீட்டில் இருக்கக்கூடிய பொம்பளை பாதி சேலையை கட்டியும் கட்டாமல் இப்படி இப்படி ஆடிக்கிட்டு இருக்கு. ஒரு பொண்ணு ஒரு என்ன ஒரு பொண்ணு வந்து ஒரு ஏதோ ஒரு பேட்டியை கொடுக்குது, நான் எவ்வளவு நாளும் காட்டுறதுக்கு தயாராக இருக்கிறேன், என்ன ஒரு திரைப்படத்தில் கொண்டு போங்க அப்படின்னு சொல்லுது. எந்த அளவிற்கு ஒரு கேவலமாக அதுக்கு வந்து ஃபாலோவர்ஸ் பார்த்தீங்கன்னா அதுக்கு மில்லியன் கணக்கில் ஃபாலோவர்ஸ் இருக்கான். அப்போ அந்த அளவிற்கு இதை இப்படி காட்டும்போது அதில் என்ன தான் இருக்குது? ஒரு நல்ல கருத்துக்களை சொல்ல போகிறீங்களா? இல்லை இதனால் நாட்டில் எதுவும் மாற்றங்கள் வரப்போதோ? ஒன்றுமே இல்லை. இதில் வந்து டிக்டாக் பிரபலங்கள் அப்படின்னு வேறு தலைப்பு வேறு. இப்போ என்ன டிக்டாக் பிரபலங்கள்? இந்த டிக்டாக் பிரபலங்கள்னால இந்த நாட்டில் என்ன நடந்திருக்கு? ஒரு மாற்றங்களும் இல்லை. ஒரு திரைப்படம் போகிறோம், ஒரு திரைப்படம் பார்க்கும்போது 2.5 மணி நேரத்திலிருந்து 3 மணி நேரம் நம்ம ஒரு திரைப்படம் பார்க்குறோம். 2 நிமிடங்களில் எவனுமே உலகத்தில் நல்லது சொல்லிட முடியாதுங்க. நீங்கள் உட்காந்து ஒரு விடயங்களை முழுமையாக பார்த்தா தான் அதை வந்து முழுமையாக தெரிந்து கொள்ள முடியும். 2 நிமிஷத்தில் ஒன்று சொல்லலாம்னா ஒன்று காட்டலாம், ஒன்று படுக்கலாம், அப்படி இல்லைன்னா வேறு யாராவது கூட்டிகிட்டு ஓடலாம். இதைத்தான் செய்ய முடியும். இந்த விடயங்களை மிக தெளிவாக செய்வது தான் இந்த டிக்டாக் போன்ற
செயலிகள்லாம். இதை முழுவதுமாக தடை செய்யணும். இது மட்டுமல்லாமல் பெண்கள் ஆபாசமாகவோ கவர்ச்சியாகவோ காட்டப்படுகின்ற திரைப்படங்கள் கூட தடை செய்யப்பட வேண்டும் என்பது தான். இதனால தான் தொடர்ந்து கற்பழிப்புகள், இந்த கற்பழிப்பு கலாச்சாரம் என்பது உருவாக்கப்பட்டது. இவைகள் இன்றைக்கு திரைப்படத்தில் யார் யார் வேணாலும் கல்யாணம் பண்ணலாம். எவனாவது ஒருத்த நயன்தாராவை எப்படி வேணாலும் பார்க்கணும்னு விரும்புவான், நயன்தாராவை கவர்ச்சியாக பார்க்கணும்னு விரும்புவான். ஆனால் நயன்தாராவை கல்யாணம் பண்ணிக்கணும்னு எவனாவது விரும்புவானா? இல்லை உங்கள் அம்மா அப்பா ஏற்றுப்பாங்களா? இது நடக்காது. ஏன் ஏற்றுக்க மாட்டாங்க அப்படின்னா, ஊரில் இருக்கிறவனாம் பார்த்தவள போய் நம்ம பார்க்கணுமா, என் மகனுக்கு இப்படி ஒரு பொண்ணு வேணுமா அப்படிங்கிறது தான் எல்லாருமே நினைப்பாங்க. இதுதான் நடைமுறை. அதனால் இந்த திரைத்துறையில் வாழக்கூடியவர்கள் அந்த திரைத்துறையை தான் பண்ண முடியும், வேறு வழி கிடையாது, வேறு வாய்ப்புகளும் இல்லை அப்படிங்கிறது தான் உண்மை. இப்போ என்னை பொறுத்தவரையில் இப்போது இந்த டிக்டாக் அப்படிங்கிறது வந்து ஒழிக்கப்படணும், அழிக்கப்படணும். இந்த தமிழகத்தினுடைய தமிழர்களுடைய கலாச்சாரம் என்பது இன்றைக்கு எப்படி மாறியிருக்கு அப்படின்னா, டிக்டாக் அப்படின்னு மாறியிருக்கு. இந்த டிக்டாக் அப்படின்னா ரெண்டு விஷயம், ரெண்டு விஷயம். ஒருவன் தன்னுடைய உணர்வுகளை வந்து அதாவது தடுமாறுது. அந்த உணர்வுகள் தடுமாறும்போது என்னவாகும்? ஒன்று கற்பழிப்பாகும், ஒன்று விபச்சாரமாகும், ஒன்று இல்லைன்னா ஏதாவது இன்னொருத்த முன்னாடி கூட்டிகிட்டு ஓடுவான். இதுதான் நடக்கும். இந்த விடயங்கள் தான் டிக்டாக்கு. இப்போ இந்த டிக்டாக்கில் நான் இப்போ சொல்கிறேன், என்கிட்ட நிறைய பேர் சொன்னாங்க நீங்கள் டிக்டாக்கில் காணொலி பதிவு பண்ணுங்க அப்படின்னு. நான் ஒரே வார்த்தை சொன்னேன், நான் டிக்டாக் பண்ணுறதுக்கு எங்கேயாவது விபச்சாரம் பண்ணிட்டு போயிடலாம் அப்படின்னு சொன்னேன். ஏன் அந்த வார்த்தையை சொன்னேன் அப்படின்னா, நல்ல குடும்பத்தில் இருக்கக்கூடிய பெண்கள் டிக்டாக்கில் பயணித்தார்கள் என்றால் நிச்சயமாக அவர்களினுடைய பழக்க வழக்கங்களும் பண்புகளும் மாறும். இது உண்மை, 100% உண்மை. எவனாவது ஒருத்தர் என் பொண்டாட்டி டிக்டாக்கில் பயணிக்குன்னு சொல்கிறானா? இல்லை நம்ம ஒரு வீட்டுக்கு பொண்ணு பார்க்க போகிறோம், பொண்ணு பார்க்க போகும்போது உங்கள் பொண்ணு டிக்டாக்கில் பயணிக்குதா, அப்போ நான் கல்யாணம் பண்ணிக்கிறேன், எவனாவது ஒருத்தன் சொல்லுவானா? ஊரில் இருக்கக்கூடிய பெண்கள்லாம் தூக்கி தூக்கி காட்டினா பார்ப்பான், தான் பொண்டாட்டி காட்டுறதுக்கு எவனாவது விரும்புவானா? விரும்ப மாட்டான். அதுதான் நமது கலாச்சாரம். ஊரில் உள்ள பொம்பளைங்களெல்லாம் தூக்கி காட்டணும், நம்ம பொண்டாட்டி தூக்கி காட்டினா நமக்கு கோபமா வராதா? அதைத்தான் இன்றைய இருக்கக்கூடிய அன்றைய பண்டைய காலங்களில் நம்மளுடைய முன்னோர்கள் சொன்னாங்க, ஒருவனுக்கு ஒருத்தி அப்படின்னு சொன்னாங்க. இதையெல்லாம் விட்டு இன்றைய இருக்கக்கூடிய நவநாகரிகம், ஐயா உலக நாடுகள் எடுத்துக்கிட்டிங்கன்னா, வேறு நாடுகளில் கூட இன்றைக்கு இருக்கக்கூடிய கனடா போன்ற நாடுகளில் கூட லிவிங் டுகெதர்னு ஒன்று இருக்குது. இந்த லிவிங் டுகெதரில் 15 வயது ஆனதன் பிறகு நீங்கள் யார் வேணாலும் யார் கூட வேணாலும் இருந்துக்கலாம், விருப்பப்படவர்களையும் விரும்பி இருந்துக்கலாம். ஆனால் இந்த விருப்பப்படுபவர்கள் யார் விரும்புகின்றார்களோ அவர்களோடு வாழ்கிறாங்க, விரும்பலைன்னா இன்னொருத்தவங்க கூட வாழ்ந்துட்டு போயிடுறாங்க. இதில் கள்ளக்காதல் என்பது அதிகமாக இல்லை. ஆனால் நம்மை பொறுத்தவரையில் அதிகமான கள்ளக்காதல்கள் இருக்குது. அதிகமான கள்ளக்காதல்கள், அதிகமாக வந்து நம்ம வப்பாட்டி வச்சுக்கிற கலாச்சாரம் தொடர்ந்து இருந்து கொண்டு இருக்கக்கூடியது உண்மை. இப்போ இவைகள் எல்லாம் வெட்ட வெளிச்சமாக காட்டக்கூடியது தான் இந்த திறந்த வழி விபச்சாரமான டிக்டாக். ஒரு டிக்டாக்கில் ஒரு பொம்பளை பிள்ளை வந்து, நான் அது சொல்லுது ஏதோ அது பேர் ஏதோ சொன்னாங்க, அந்த பொம்பளை பிள்ளை பேர் எனக்கு வேறு தெரியல, அது என்னமோ பெரிய என்னமோ அது என்னமோ சொல்லுதான், அது வந்து அந்த பொண்ணு சொல்லுதான், நான் எவ்வளோ வேணாலும் காட்டுறதுக்கு தயாராக இருக்கிறேன், எவ்வளோ வேணாலும் காட்டுறதுக்கு தயாராக இருக்கிறேன். ஏன், உங்கள் அப்பாவும் உங்கள் அம்மாவும் இதை உனக்கு சொல்லி கொடுத்து தான் உன்னை வளர்த்தாங்களா? உங்கள் அப்பாவும் உங்கள் அம்மாவும் நீ சின்ன பிள்ளையாக இருக்கும்போது நீ எவ்வளோ வேணாலும் இந்த சமுதாயத்திற்கு காட்டுன்னு உனக்கு சொல்லி தான் வளர்த்தாங்களா? உனக்கு வெக்கமாக இல்லை, அசிங்கமாக இல்லை, சோத்தை திங்கிறியா இல்லை வேறு எதையும் திங்கிறியா? இப்போ ஒரு தமிழ் பெண் இப்படி வந்து ஒரு திறந்த வெளியாக இருக்கக்கூடிய ஒரு சமூக வலைதளங்களில் பயணிக்கும் போது இது எவ்வளவு வேதனையாக இருக்குது. ஒரு தமிழ் பெண், இதுதான் நம்மளுடைய கலாச்சாரமா? இதுதான் தமிழை வந்து தமிழனுக்கு சொல்லிக் கொடுத்ததா? இல்லை இதுதான் தமிழர்களுடைய இருக்கக்கூடிய இளைய தலைமுறைகள் எவ்வளவு ஒருத்தி காட்டுவா, நம்மளும் போய் பார்ப்போம்னு ஓடுறதா? இது மிக மிக தவறு, இது மிக மிக தவறு. அப்போ அந்த பொம்பளை புள்ள அந்த பொண்ணு என்ன சொல்கிறான், நான் எவ்வளோ வேணாலும் காட்டுறதுக்கு தயாராக இருக்கிறேங்கிறா. நான் என்ன சொல்கிறேன்னு கேட்டீங்கன்னா, நீ எவ்வளோ வேணாலும் காட்டு, அது வந்து உன்னுடைய சொந்த விருப்பம், அதை போய் வேற எவன்ட்டே அது காட்டிட்டு உபச்சாரம் பண்ணிட்டு போ. இதுக்கு எதுக்கு இந்த மாதிரியான இருக்கக்கூடிய விடயங்களில் நீ வந்து சமூக வலைதளங்களில் காட்டி பலரையும் வந்து வேதனைப்படுத்தி, அவன் பலரும் என்ன செய்வான், ஏதாவது ஒரு அவன் இருக்கு ஏற்கனவே மிருக மாதிரி தெரியறான், இருட்டுக்குள்ளே என்ன செய்யறேன்னு தெரியாமல் செல்லை வச்சுக்கிட்டு இப்படி தெரியறான், இப்படி தெரியக்கூடியவன் அவன் பாட்டுக்கு ஏதாவது ஒன்று பார்த்துக்கிட்டு ஏதாவது ஒரு விடயங்களில் ஒரு பொம்பளை பிள்ளையை பிடிச்சி கையை பிடிச்சி இழுத்துப்படுறான், ஏதாவது ஒன்று செஞ்சு போடுறான். இப்போ இதுக்கெல்லாம் காரணம் யாருங்க? தூண்டுதல். தூண்டுதல் தான் இங்கே மிகப்பெரிய ஒரு தவறுகளுக்கு இன்றைக்கு உதாரணமாக இருக்குது. இந்த தூண்டுதல் என்பதும் மிகப்பெரிய தவறு தான். இந்த தூண்டுதல் செய்வதே ஒரு உலகினுடைய கொலை குற்றம். தூண்டுதல் ஏன் தூண்டுறீங்க? தூண்டுதல் யார் தூண்டுதுனால்? இப்போ சமூக வலைதளங்களில் நான் போன்று பேசும்போது, அரசினுடைய விதிமுறைகளை நீங்கள் மீறிவிட்டீர்கள், நீங்கள் எங்களுடைய நாட்டினுடைய சட்டத்திட்ட விதிமுறைகளுக்கு இதுவாக பேசியதால் உங்களை கைது செய்கின்றோம் அப்படின்னு சொல்கிறீங்க. அப்போ அது மாதிரி
திரைப்படங்களில் கவர்ச்சியை காட்டுறீங்க, திரைப்படங்கள் ஆங்காங்கே போய் படுக்கிறீங்க, திரைப்படங்கள் 5% 50% வச்சுக்கிறீங்க, 50 முட்டாட்டி வச்சுக்கிறீங்க. அப்போ திரைப்படத்திற்கு ஒரு கலாச்சாரம், அதே மாதிரி இந்த டிக்டாக் போன்றவங்களுக்கு ஒரு கலாச்சாரம்னா அப்போ எதுக்கையா நாங்களாம் பேசும்போது எங்களுக்கையா கைது செய்கிறீங்க? ஆகவே இங்கு டிக்டாக் போன்றவைகள் தொடர்ந்து தடை செய்யப்பட வேண்டும். இளைய தலைமுறைகள் தயவு செய்து விபச்சாரங்களை நம்ம ஊக்குவிக்கக்கூடாது. இளைய தலைமுறைகள் எவனொருவன் தன்னுடைய இளம் வயதில் தன்னுடைய உணர்வுகளை கட்டுப்படுத்தி தன்னுடைய சிந்தனைகளை இன்றைய சமுதாயத்தின் மீதும் தனது தற்சார்பு பொருளாதாரத்தின் மீதும் தனது குடும்பத்தினுடைய வளர்ச்சிக்கும் தன்னுடைய அடுத்து வருகின்ற இளைய தலைமுறையுடைய வளர்ச்சிக்கும் எவனொருவன் அர்ப்பணிக்கின்றானோ அவனொருவன் தான் இந்த சமுதாயத்தில் ஒரு சிறந்தவனாக உருவெடுக்க முடியும். ஆகவே இளைய தலைமுறைகளே, சிறு வயதில் பள்ளிக்கு போகும்போது காதலிக்கணும் அல்லது கல்லூரிக்கு போகும்போது காதலிக்கணும் என்பதெல்லாம் உங்களினுடைய உணர்வுகள் அல்ல, அவைகள் எல்லாம் ஹார்மோன்கள் செய்கின்ற வேலையாகும். ஆகவே இளைய தலைமுறைகளே, உங்களுக்கென்று ஒரு வேலை, உங்களுக்கென்று ஒரு தற்சார்பு பொருளாதாரம் என்று இருக்கின்ற பொழுது எவனொருவன் ஒரு சிறந்த ஒரு காதலை முன்னெடுக்கின்றானோ அந்த காதல் தான் வெற்றியடையுமே தவிர 17 வயதில் காதலிக்கிறதோ 20 வயதில் காதலிப்பதோ ஒரு காலமும் வெற்றியடையாது என்பதை இளைய தலைமுறைகள் உணர்ந்து, அதுபோல ஒரு ஆண்மகன் என்பவன் இந்த சமுதாயத்தினுடைய அடுத்த தலைமுறையை உருவெடுப்பவன் என்பதை இளைய தலைமுறைகள் உணர்ந்து இந்த டிக்டாக்ல போறதெல்லாம் தயவு செய்து தடை செய்து, இந்த பொம்பளை பிள்ளைங்க எல்லாம் நான் எவ்வளவு வேணாலும் காட்டுவேன், நான் எப்படி வேணாலும் காட்டுவேன்னு சொல்றவங்களெல்லாம் நீங்க எல்லாம் கண்ணுக்கு தெரியாம எவன் கூடயாவது போய் விபச்சாரம் பண்ணி நீங்க வந்து பொழைச்சிக்கோங்க. அதுக்கு நாங்கள் யாரையும் தடை விதிக்கல. ஆனால் சமூக வலைதளங்களில் இது போன்று நீங்கள் வந்து திறந்த வழிகளில் காட்டுவதோ இல்லை திறந்த வழிகளில் நீங்கள் வந்து செய்வதோ, எங்கள் நாங்கள்லாம் இந்த தமிழ் மன்னர்கள், நாங்கள்லாம் இந்த தமிழ்நாட்டினுடைய வாரிசுகள், எங்களுக்கு வந்து மிகுந்த வேதனையாக இருக்குது, எங்களுக்கு மிகு தலைகுனிவாக இருக்குது. ஆகவே வெளிநாட்டில் இருக்கிறவங்க கூட நீச்சல் உடையில் இயல்பாக போகிறான், ஆனால் நீச்சல் உடையில் சோசியல் மீடியாவில் எவனும் ஆட்டி ஆட்டிக்கிட்டு காட்டலைங்க, எவனும் இந்த வேலையை செய்யலைங்க. தயவு செய்து இளைய தலைமுறைகள் உணர வேண்டும், டிக்டாக் போன்றவை தொடர்ந்து தடை செய்யப்பட வேண்டும். இனிவரும் காலங்களில் டிக்டாக் பயன்படுத்தினால் அவர்களுக்கு குறைந்தபட்ச தண்டனையாக 5 லட்சம் ரூபாய் அபராதம் மற்றும் 2-3 ஆண்டுகள் சிறைச்சாலை சிறை தண்டனை கொடுக்கப்பட வேண்டும் என்பதையும் சமூக வலைதளங்கள் வாயிலாக தெரிவித்துக் கொள்கின்றேன். சமூகத்தினுடைய மாற்றம் இது போன்ற செயலிகளை முடக்குவது மட்டும்தான் மாற்றமாக இருக்கும். டிக்டாக்கும் விபச்சாரமும் ஒன்றே. நன்றி, வணக்கம். நெருப்புத்தமிழ்.